ஷூட்டிங் ரொம்ப பிசியா இருக்கான ஒரு கேரள வாங்கிட்டு நீங்க என்ன பண்ற இது அந்த கேரவன் அவனுக்கு தெரிஞ்சா பெய்ய மாதிரி கத்துவான் சரி நீ சாப்பிட்டியா சாப்பாடு நல்லா இருக்கும் கூட்டிட்டு போறா டேரக்டர் ஷூட்டுக்காக ஒரு வீட்டு ரெடி பண்ண சொல்ல போல அதனால சாப்பிடும் போது கூட பண்ணிட்டு இருக்கா அடியே உன் புருஷன் இருக்கேன் என்ன கூட பார்க்காம போன நோட்டிட்டு இருக்க அதுவும் இந்த ஊசி போன சோறு கொடுத்தேன் யாத்திரியா இதெல்லாம் எப்படி தான் மனுஷன் சாப்பிடறாங்களோ அப்படின்னு எல்லாருமே கத்திட்டு இருக்கான் இப்போ எதுக்காக டென்ஷன் ஆகிற உனக்கு என்ன வேணும் கேட்கும் உனக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு போய் காட்டான் இவ்வளவு பெரியக்காக வாய பண் இருக்க

வீட்டுக்கு வந்திருக்கா அவ டயர்ல எங்க பெட்டி இருக்கா இல்லையா கூட பாக்காம கீழே விழுந்து மூக்க உடச்சுக்கிறா என் பெட்டி எங்க போச்சுன்னு கத்திட்டு இருக்க மாமா உங்ககிட்ட சொல்லலையாக்கா அவர் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு அப்புறம் உன் இந்த அட்ரஸ்க்கு வர சொன்னு சொல்லவும் அந்த லூசு இவ்ளோ பண்ற நீங்க சும்மா இருந்தீங்க இன்னைக்கு அவன் செத்தான் அப்படின்னு கொலை வரையில அவனை பாக்க வந்திருக்கா ஆனா அந்த வீட்டை பாத்துதான் ஆளே ஆஃப் ஆயிட்டா என்னாச்சுமா வீடு எப்படி இருக்குன்னு கேக்க இவ்ளோ பிரம்மாண்டமான வீடு நான் பார்த்ததே இல்ல எவ்ளோ பெரிய லிவிங் ரூம் இதுல டைனிங் ரூம் வேற இருக்கு பின்னாடி கார்டனும் இருக்கா டேய் எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு இதுக்கே சாக்கானா இப்படி மேல போய் பாரு அசந்திருவன் சொல்லவும்

இவன் என்ன எவ்வளவு இருக்கா இவளுக்கு முன்னாடி நம்ம முன்னாடினப்பா அப்படின்னு ஹீரோ பார்த்து பேச வந்திருக்கா யார் நீ உனக்கு என்ன வேணும்னு கேக்கவும் நடிக்காதரா நேற்று வரைக்கும் என்ன பாலோ பண்ணிட்டு இப்ப என்ன இருக்கேன்னு இருக்க போது நீ யாருனே எனக்கு தெரியாது சீன அவரு அப்படின்னு அவள பங்க மைன்சல் பண்ணிட்டு போயிரான் அவளால அசிங்கம் தாங்க முடியாம உனக்கு எப்படி லாங்குறிய தெரியும் என்ன என்ன பண்ணி மயக்க வச்சிருக்கேன்னு கேட்கவும் என்னது அவன் அப்படின்னு தூக்கி வாரி போட்டுச்சு ஆமா அவன் இங்க ஷூட்டிங் பண்ண ஒத்துக்கிட்டால அது எதுக்காக தெரியுமா எனக்காக தான் அப்படின்ற மாதிரி புழுவிட்டு இருக்க என்ன சொல்றமா நீ எங்க ரெண்டு பேருக்கும் எப்போ கல்யாணம் அடிச்சு மேரேஜ் சர்டிபிகேட் காட்டினதும் அவளுக்கு ஒரே நோஸ்க்கு தான் போச்சு ஏற்கனவே அவளுக்கு ஹீரோன் மேல காந்து இதுல அவங்க கல்யாணம் அடிச்சுன்னு தெரிஞ்சதும் அவங்க இன்னும் கடுப்புல இருக்கா நைட்டு ஹீரோன் சரக்கு போட்டுட்டு வந்து டே டிராகன் பண்டையா எங்கடா போய் தலைஞ்சன் கத்திட்டு இருக்கா அடி கட்டின புஷன் கூட பாக்காம பேரு சொல்லி கூப்பிடுற வா வந்து உட்காருன்னு கூட்டிட்டு போக அவ போதையில ஹானின் பாசமா பேசிட்டு இருக்கா இனிமே நான் அவனோட மிஸ்ஸஸ் கிஸ் பண்ண காலையில போதை தெரிஞ்சதை வைக்கப்படுத்தியா நான் ஏன் பயப்படணும் எனக்கு இப்போ கல்யாண அடிச்சி நோசிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ஹீரோன்காக மினி டிரஸ் கடையை ஓன் பண்ணி வச்சிருக்கான் இதெல்லாம் ஏன் படம் வாங்கறேன் வாயை போலக்க இதுக்கே ஷாக்கானா எப்படி இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றான் அவங்க ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்காக ஒரு பெரிய செஃப் வேலைக்கு வச்சிருக்கான் ஏ நம்ம ரெண்டு பேருக்கு செஃப் தேவையாடா இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு பேசிட்டு இருக்கும்போது ஷேன்ற பொண்ணு டே நான் ஊருக்கு வந்துட்டேன் என்ன வந்து பிக்கப் பண்ண மெசேஜ் பண்ணிருக்கா யார்டா இந்த பொண்ணு இவளை பத்தி நீ இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லேன்னு கேக்க என்னாச்சுமா ஆச்சுமா உனக்கு ஜெலாசா இருக்கானு கலாய்க்கும் நீ எல்லாம் அந்த அளவுக்கு வர்த்தல்ல நான் ஷாஷாவை பாக்க போறேன் கிளம்புறா அங்க பார்த்தா அவன் மெனிக்யூ பண்றதுக்கு கம்பெனி குடுக்க ஹீரோ என்ன கூப்பிட்டிருக்கா இதுக்காடி என்ன கூப்பிட்டா எங்க ஹஸ்பண்ட் இது கூட வர மாட்டாரா என்னவா கத்துக்கிட்டு இருக்க அம்மா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கன்னு ஒரு குட்டிப்பேன் எடுத்து வந்து குடுக்குறான் உனக்கு இவ்ளோ பெரிய பையனாடி சாக்குல இருக்க என் ஹஸ்பண்டோட பையன்டி அவர் செகண்ட் மேரேஜ் பண்றதுனால சிம்பிளா பண்ணிக்கலாம் சொன்னாரு சரி ஏன் கதை விடு நீ என்ன வெட்டிங் எதுவும் பண்ணலையா அதுவும் ரிங் ரொம்ப சிம்பிளா இருக்கு உன் புருஷன் எது பண்ணாலும் கிராண்டா தானே பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கா இருக்கா சரி பணக்கார பயணம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கவும் ஜாலியா இருக்கு எனக்குன்னு துணை கொடுத்தா இருக்கான்னு சொல்லும் போது நீ சொல்றத பாத்தா எனக்குன்னு ஃபேக் மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்லவும் அந்த குட்டி பையன் இதுக்கு தான் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு அதிகம்னு சொல்றேன் அவர் பாக்க அசிங்கமாவும் வயசான ஒரு மாதிரியா இருப்பாரு உங்க ரேஞ்சுக்கு அழகான பையன் கிடைப்பான்னு சொந்த அப்பாவே கலாச்சிட்டு இருக்கான் அதே சமயம் ஹீரோ ஷீயோ பிக்கப் பண்ண வந்திருக்கான் இன்னும் இந்த போட்டோ வச்சிருக்கேன்னு கேட்கவும் ஆமா அப்பதான் நீ பையன் மாதிரியே இருப்பல இப்பதான் பொண்ணு மாதிரி அடக்கமா இருக்கான்னு கலாச்சிட்டு இருக்கான் தே நீ சொன்னாலும் சொல்லலாம் நான் பொண்ணுதான் ஆனா நீ இன்னும் திருந்தவே இல்ல அதே பைத்தியக்கார தான் இருக்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா அவ சென்னு வாங்குற அதே லிமிடெட் கேட்க வாங்க வந்திருக்கா நான் வருவேன் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டீங்களா சரி சரி கொடுங்கன்னு கேட்கவும் எப்பா இது உனக்கு இல்லப்பா அந்த மேடம்க்குன்னு சொல்ல யாரா அந்த மேடம்னு பாக்குறான் அவளை பார்த்துதான் வாழ்கலாம மயங்கி கண்டதும் காதல் ஆயிடுச்சு சரி கேக்கு தான் கிடைக்கல அட்லீஸ்ட் இந்த பியூட்டிக்கு பே பண்ற வாய்ப்பாச்சும் அப்படின்னு எல்லா பொண்ணுங்க அதே யூஸ் பண்றான் ஆனா அவன் பேச்சு பழிக்கல இவன் நாளைக்கு வா போற கேக்கு நான் இப்பவே பே பண்றேன் சொல்லிட்டு போறா இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுங்க கிட்டேயும் இல்லையே இவ கொஞ்சம் பேச ஆளா இருக்கா அப்படின்னு அவன் மேல கண்டு வச்சுட்டான் அடுத்த நாள் அந்த ஆக்ட்ரஸ் ஹீரன் மேல இருக்க காந்தில அந்த படத்தோட ஆக்டரோட சேர்ந்து எதை பிளான் பண்றா அந்த பொண்ணுக்கு பதிலா நம்ம ஹீரோன் டூ போட அந்த ஆக்டர் அவங்க பிளான் பண்ணி அவளை உண்மையிலேயே தள்ளி விட்டுறான் அந்த சமயம் பார்த்து பாத்து வர டேய் ஏன் மேல கை வைக்கிறா அப்படின்னு ஒரு கேக்கு தான் விட்டான்

ஒரு விஷயத்திலயும் நம்ம குடும்ப கௌரவம் அடங்கி இருக்கு நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது இந்த காசி பண்ணி தான் ஸ்டாப் பண்ணு தெரியுது இருக்காரு அவர் அவ்வளவு திட்டிய ஹீரோக்கு சுத்தமா வரைக்கல ஹனி அவ சொன்னதெல்லாம் நம்பாத அவ பொம்பளை மைக் டேக்ஸன் அவ எனக்கு அண்ணா மாதிரி செலவும் நான் ஒன்னும் அதை நினைச்சு கோவமால நேத்தியா நீ வீட்டுக்கு வரல நேத்தி நீ வீட்டுக்கு வரல நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா இன்னொரு வாட்டி நீ என் போன் எடுக்கல நான் என்ன பண்ணனும்னு உனக்கே தெரியல நான் செத்தேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னதும் என் புருஷன் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காப்பா அப்படின்னு அவன் மேல கோவம் அவளுக்கு போயிடுச்சு ஹீரோ ஒரு புறத்துக்காக தாத்தா அவன் கார்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு ஏ இந்த வேலையை பார்த்தது நீதானே தானே அப்படின்னு சேர்க்கிட்ட வந்து சந்தப்பட்டு இருக்க தாத்தா தான்

சொல்றாங்க அட பாவீங்களா இதெல்லாம் எவனாச்சும் சாப்பிட வேணா புலம்பிட்டு இருக்கா அப்புறம் தாத்தா சாப்பிட்டு போனதும் டேய் தினமும் இதை சாப்பிடுங்களான்னு கேட்க ஆமாடி என் தாத்தாக்கு சுகர் இருக்கிறதுனால ஹெல்த்தியா தான் சாப்பிடுவோம்னு சொல்றான் டே அவருக்கு சுகர் இருந்தா அவர்தான்டா சாப்பிடணும் நம்மள என்ன டார்ச்சர் பண்றாரு ஹனி உன நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்லவும் இதுக்கு என்ன குற நல்லா இருக்கு அப்படின்னு எலி குந்தர மாதிரி கொந்திட்டு இருக்கான் ஹிரேன் ஒழுங்கா சாப்பிடணும் அவளுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கான் அவ பசியில பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி சாப்பிட ஏ பாத்து பொறுமையா சாப்பிடு யாரும் அவங்க கிட்ட இருந்து புடிங்க மாட்டாங்கன்னு சொல்றான் ஹனி இந்த வீடு நல்லாதான் இருக்கு இருந்தாலும் நம்ம வீட்டு டெரஸ் மாதிரி வருமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி எங்க இருக்கா அதான் என் வீடு பண்ணி வரைஞ்சிட்டு இருக்கான் அதுவும் இப்ப நீ ரொம்ப அழகாயிட்டே வர உன் ரகசியம் என்னன்னு கேட்கவும் என்னடா இப்ப எல்லாம் வாழை பேசுற இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுக்குறதுன்னு பேசிட்டு இருக்கும்போது போது ஷியா உனக்கு வெளியே வாட மெசேஜ் பண்ணிருக்கா இவையா என்ன பாக்க வந்தா தெரியலையே அப்படின்னு ஹீரோ பதறி போயிருக்க நான் ஒன்னும் ஒண்ணு பார்க்க வரல தம்பி உன் ஒய்ஃப் கிட்ட தான் பேச வந்தேன் சொல்றா அவங்க எது ராணுவ ரகசியம் பேசுற மாதிரி ரெண்டு பேரும் சீக்கிரட்டா காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல இருக்க போய் நீ இல்லன்றதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அந்த விஷயத்த நான் சால்வ் பண்றேன் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனும் என்னோட சின்ன வயசு போட்டோ ஒன்னு புருஷன் கிட்ட இருக்கு அத வச்சு என்ன ரொம்ப வெறுப்பேத்துறான் அதை எப்படியாச்சும் நீ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் டீல் போட்டுக்கிறாங்க ரொம்ப நேரமா உள்ள உட்காந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படியே ஹீரோ ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன் ஷே டோர் ஓப்பன் பண்ணதான் கேஷுவல் ஆக்ட் பண்றான் நைட்டா வாசந்து தூங்கும் போது ஹீரோ நாங்க பிளான் படி அந்த போட்டோ வெளியே பண்ணிடுறா அப்புறம் நைட்டு பசியில அவளுக்கு சுத்தமா தூக்கம் வரல ஹனி எனக்கு பசிக்குதுன்னு ஹீரோ எழுப்பினா அவனால கொட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கான் சரி நம்மளே போய் ஏதாச்சும் சாப்பிடணும் கிச்சன் போகும்போது வழி தெரியாம இங்க போய் மாட்டிக்கிறா வீட்டு கட்டி வச்சு பேலஸ் கட்டி வச்சிருக்கானுங்க இதுல அமேசான் கார்டு மாதிரி செடி வேற இப்ப என்ன பண்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா உடனே ஹீரோ கால் பண்ணி ஹனி நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லவும் என்னடி சொல்ற வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிட்டேன் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான் லூசு சிரிக்காத சீக்கிரமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு எதோ பெய் நடமாடுற மாதிரி தோணுதுன்னு சொல்லுவோம் சரி சரி பயப்படாத வரேன் சொல்லிட்டு எப்படியா வயிறு அடுத்த கண்டுபிடிச்சிட்டான் பயத்துல ஹீரோயின் அவனை பார்த்ததும் ஓடி போய் அவனை ஹக் பண்ண என்னடி சாப்பாடு நல்லா இல்ல வீட்டு வீட்டு பிளான் பண்ணிட்டேன் என் கலாச்சிருக்கான் ஏ பாக்க வீடு பங்களா மாதிரி இருக்கு ஆனா சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டீங்களே என்ன பண்ணுவே எது பண்ணியா எனக்கு தெரியாது எனக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு தான் வேணும் நடம் பிடிக்க அவளுக்காக ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கான் ஆனா வாட்ச்மேன் தாத்தாவோட பேச்சு கேட்டுட்டு அந்த ஆளு உள்ள வர விட மாட்டேங்கிறான் அதனால ட்ரோன் எல்லாம் யூஸ் பண்ணி வாங்கலான்னு பார்த்தா அதையும் தாத்தா சுட்டு பொசிக்கிறாரு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா டேரக்டா என்கிட்ட கேட்க வேண்டியதுதான்

அடிக்கடி ஆபீஸ்க்கு வந்து முகத்தை காமிடா இல்ல நீ பேரண்டத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு அவன் சொல்ல வந்ததை கேட்காம அவர அவனு பேசிட்டு இருக்காரு அப்புறம் நீ எனக்கு கார்டன்ல ஹெல்ப் பண்ண மணி ஹீரோனு கூப்பிடவும் தாத்தா இன்னைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லும் போது இப்பதான் பிரச்சனை முடிஞ்சது அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வேணாம் சரி உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற சொல்றேன் தோய் மறக்கால இவங்க கிட்ட மொழியை கொடுத்தா சொல்றாரு அதே சமயம் சாஷாவோட வெட்டிங்க ஜாயின் வந்திருக்கா இவ சாஷாவோட சைல்டு ஃப்ரெண்ட் போல அங்க அவ சீனியரை பார்த்ததும் ஏ நீ இவனே அடிக்கல மணிக்கு போறேன் ஷாக்ல இருக்கா சாச்சா இவன் என் சீனியர் ரொம்ப நல்ல மனுஷன் என்ன கூட மாட ஹெல்ப் பண்றாருன்னு சொல்றா அவனை பார்த்தாலே ஜாலியுக்கு சம கடுப்பாகுது அவ அவனே

போய் நாலு வார்த்தை நடக்குன்னு கேட்டுட்டு வரலான்னு மூணு பேரும் சிங்க பெண் மாதிரி வெறி கொண்டு போறாளுங்க ஆனா அவங்க ஆர்வம் கொள்ளாருல வேற படம் ஷூட்டிங் வந்துட்டாங்க ஐயோ மாத்தி வந்துட்டோம் போலயே ஆளை விடுங்க தான் திருச்சி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப ஷாஷா அவங்க வாழ்க்கை நினைச்சு பயங்கரமா எழுதிட்டு இருக்கா அவளை சமாதானம் படுத்துறதுக்காக ஃபீல் பண்ணாதடி உனக்காக நாங்க இருக்கும் மூணு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அவன் தான் இவ்வளவு பண்ணல அவளை டிவோர்ஸ் பண்ணி தொல்ல வேண்டியதான அப்படின்னு கேட்கும் போது ஏ நாங்க இன்னும் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணலடி அவர்தான் தான் சொன்னாரு இந்த மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க தான் நம்ம காதல நிரூபிக்கணும் இல்ல இந்த உலகத்திலேயே என்னதான் அதிகமா லவ் பண்ற டைலாக் எல்லாம் விட்டான்னு சொல்லிட்டு இருக்கா அப்படியே மூணு பேரும் போதுல பாட்டு பாடி ஆட்ட அடிச்சிட்டு வராங்க

ட்ரிங்க் பண்ணிட்டு இல்லாத சைடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா தாத்தா இவளுக்கு என்ன ஆப்பு வச்சிருக்காருன்றத வர போற எபிசோட்ஸ் பாக்கலாம் அப்படியே இந்த எபிசோட் முடியுது நான் போற நெக்ஸ்ட் எபிசோட் பாக்கலாம் மறக்காம சீரிஸ் குயின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க